வணக்கம், வெல்கம் டு தி புக்கிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்ப்போம்னா, தட்டை செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தட்டை ரொம்ப ஈஸியாக செய்யலாம். தட்டை வந்து மைதா மாவில் செய்யலாம், புளுங்கரிசியில் செய்யலாம், பச்சரிசியில் செய்யலாம், நிறைய வெரைட்டியில் செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து இட்லி புளுங்கரிசி எடுத்துருக்கேன் தட்டை செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இட்லி புளுங்கரிசி 4 கப், பொட்டுக்கடலை வந்து 1/2 கிலோ, நிலக்கடலை 100 கிராம், கடலப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் வந்து 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 10, உப்பு தேவையான அளவு, வெண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், இட்லி புளுங்கரிசி, கடலைப்பருப்பு, நிலக்கடலை இதெல்லாம் தனித்தனியாக ஊற வச்சிடணும். இட்லி புளுங்கரிசியும் காஞ்ச மிளகாயும் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துடணும். இப்போ அந்த பொட்டுக்கடலை நல்லா பவுடர் பண்ணி வச்சிடணும். இப்போ இட்லி புளுங்கரிசியும் காஞ்ச மிளகாயும் உப்பு இது மூணையும் கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். கூடவே ஊற வச்ச கடலைப்பருப்பு, நிலக்கடலை, பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலை பவுடரு 1 ஸ்பூன், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். தண்ணி ஒன்றும் அவசியம் இல்லை, கெட்டியாக இருந்தால் மட்டும் தண்ணி விட்டுங்க, இல்லாட்டி தண்ணி விட வேண்டாம். இப்போ கூடவே கருவேப்பில 2 கொத்து, 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இதையும் நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சாச்சு. தண்ணி உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், தண்ணி உங்களுக்கு தேவையான மட்டும் தெரிச்சு பிசைங்க, இல்லாட்டி தண்ணி ஊற்றணும் அவசியம் இருக்காது. நம்ம அரைக்கிற மாவுலேயே ஈரப்பதம் இருக்கும், அதுவே சரியாக இருக்கும். பொட்டுக்கடல அந்த ஈரத்தெல்லாம் எடுத்து கரெக்டான பதத்தில் இருக்கும். இது வந்து முறுக்கு மாவு பிசைகிற மாதிரி அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு ஒயிட் கிளாத் போட்டு, யூஸ் படுத்தாத புது ஒயிட் கிளாத் இருந்துச்சுன்னா காட்டன் கிளாத்து அது இருந்துச்சுன்னா எடுத்து, உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை வச்சு இந்த மாதிரி தட்டுக்கிங்க. கையில் எண்ணெய் தொட்டு தட்டணும். ஒரு 10-20 தட்டினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணி எண்ணெய் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் போடுறதுக்கு. ஏன்னா ஒரு 5 நிமிஷமாவது இது வந்து அந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணும் அந்த காட்டன், அப்போ தான் அந்த எண்ணெயில் போடுறப்ப கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி சட சடன்னு இருக்கும், எடுக்கவும் வராது. ரொம்ப நேரம் விடவும் கூடாது, 5 நிமிஷத்துக்கு மேலே விடக்கூடாது இந்த கிளாத்தில். ஒரு 10-20 தட்டி வச்சுட்டு நீங்கள் போடுறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் தட்டி வச்சதை போடுறேன். ஒரு கையில் சாய்ச்சிட்டு இன்னொரு கையில் எடுக்கணும். கிளாத்தை வந்து ஒரு கையில் பிடிச்சி தூக்குன மாதிரி பிடிச்சிட்டு இன்னொரு கையில் எடுக்கணும். லைட்டாக சாய்ச்ச மாதிரி பாருங்கள், அந்த மாதிரி எடுக்கிறது போடணும். எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து காமிக்கிறதுக்காக கொஞ்சமான அளவு போட்டிருக்கேன். திருப்பி விட்டுலாம். இப்போ ஓஸ் அடங்கிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்துகிறேன், நான் கொஞ்சம் இருக்குது அதையும் நான் போட்டு எடுத்துடுறேன். நல்லா சாப்பிட ரொம்ப மொறுமொறுப்பாக கரகரன்னு இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் இட்லி புளுங்கரிசியில் செய்கிறதுனால. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணால் 2 கப் இட்லி புளுங்கரிசி எடுத்து செய்யுங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, தட்டை செஞ்சாச்சுங்க வீட்லேயே. ரொம்ப சூப்பராக செஞ்சாச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக கரகரப்பாக இருக்குது, ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த தட்டையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.